அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெமிலிருந்து வி. வசந்த். இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சிறிய உருவம், இந்த ஒரு வடிவத்தை தான் இன்று இணைத்துக் கொள்ளப் போகிறேன். அதாவது இந்த வடிவம் ஜெர்மனி டோட்மோன் நகரில் பிராக்கல் என்ற பகுதியில் ஒரு சர்ச் இருக்கிறது, அதுக்கு பின்புறமாக அமைந்திருக்கும். இந்த வடிவத்தை பார்த்தால் இது 5 தடிகள், அதில் ஒவ்வொரு உருவம் இருப்பது போல இருக்கும். இதில் நடுவில் இருக்கும் இந்த உருவம் வந்து டச்சில் கஸ்தன் மென்ச் என்று அழைப்பார்கள், அது சொல்லுவார்கள். அதாவது எப்படி என்றால், ஒருவர் அவர் கஷ்டப்பட்டு ஒரு பெட்டிக்குள் இருப்பது போல், அந்த வெளியிலிருந்து அந்த உருவத்தை பார்த்தால் ஒரு பெட்டி போல தான் இருக்கும், அதுக்குள் அவர் அடங்கி இருப்பது போல அந்த உருவம். அதே இப்படிப்பட்ட வடிவங்களை கஸ்தன் மென்ச் என்று டச்சில் சொல்வார்கள். இதை சுற்றி, அந்த கஸ்தன் மென்சை சுற்றி இருப்பது வந்து 5 உருவங்கள். 5 உலகத்தில் உள்ள முக்கிய 5 மதங்களையும் குறிக்கும் அந்த மத சின்னங்கள் தான் அதில் அந்த 5 பின்னுக்கு இருக்கும் அந்த கட்டைகளில் செதுக்கி இருக்கிறார்கள். அதுக்கு நடுவில் இந்த கஸ்தன் மென்ச் என்ற அந்த ஒரு மனிதரின் உருவம் இருக்கிறது. இந்த வடிவத்தை பார்த்தவுடன் எனக்கு 2 விஷயங்கள் மனதில் உண்மைப்பட்டது. ஒன்று வந்து, இது எப்படி இருக்கலாம் என்றால், இப்பொழுது அந்த கஸ்தன் மென்ச் அவர் வந்து ஒரு பெட்டிக்குள் இருப்பது, அதாவது ஒரு வட்டத்துக்குள் அடங்கி இருப்பது போல அந்த அதை குறிக்கும். அதனால் நான் நினைத்து பார்த்தேன், இப்பொழுது பின்புறம் பார்த்தா அவருக்கு பின்னால் அந்த 5 மதங்கள் அவரை சுற்றி இருக்கிறது. அதாவது இந்த மதங்கள் வந்து எங்களை ஒரு பிழையான வழியில் போகாமல் கட்டுப்படுத்துகிறது, எங்களை பாதுகாக்கிறது என்று சொல்லலாமா என்று ஒரு எண்ணம், அப்படி ஒரு சிந்தனை கூட வந்தது அந்த சிலைகளை பார்த்தபோது. இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தேன், இப்பொழுது சில வேளை இப்படி இருக்கலாம், அதாவது இந்த 5 மதங்களும் எங்களை வெளிவர விடாமல் கட்டுப்படுத்துகிறது, தடைகளை போடுகிறது, அப்படி கூட இருக்கலாம் என்று யோசனை வந்தது. இப்பொழுது குழம்பி இருக்கிறேன், அதனால் இப்பொழுது உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அதாவது உங்கள் பார்வையில் இப்போ இந்த பார்வையில் 2 பக்கமும் வந்தது, ஒன்று நல்ல வழியும் பார்க்கலாம், அல்லது ஒரு தடுக்கிற மாதிரியும் பார்க்கலாம். இப்போ மதங்கள் எப்படி, மதங்கள் என்று பொதுவாக பார்க்காமல் இந்த உருவம், இந்த சிலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுகிறது, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கள் என்பதை உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வெளியில் விழுந்த நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது வி. வசந்த், ஜெர்மனி காமன் நகரில் இருந்து. நன்றி, வணக்கம்.